ஹை நண்பா, வெல்கம் பேக் டு கோவம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிற இடத்துல, அதாவது டிபி வைக்கிற இடத்துல ஒரு வேற லெவல் ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு நண்பா. ஸோ அந்த ட்ரிக் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எப்படி ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை டிபியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்லா சூப்பராகவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 weeks ஆயிடுச்சு நண்பா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இடையில வீடியோ போட்டிருக்கோம், இதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 weeks ஆயிடுச்சு. ஸோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 1 week once நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் தான் அந்த வீடியோ வியூஸ் போகும். இல்லைன்னா யூடியூப்காரன் பார்த்தீங்கன்னா வியூஸ் கொடுக்க மாட்டான், சேனலை டவுன் பண்ண தான் பார்ப்பான். ஸோ வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ அதனால தான் வீடியோ வரல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நண்பா. லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம், இந்த பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க நண்பா. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஸோ எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு வாட்டி ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க. ஓகே நண்பா, நம்ம ரெண்டாவது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வாய்ஸ் ஆஃப் கௌதம்னு. ஸோ அந்த சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இனிமேல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த சேனலும் வியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றவங்களா இருந்தீங்கன்னா அதுக்காகவே நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நல்ல ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்காக நீங்கள் தனியாக பிக்ஸ்ஆர்ட், ஸ்னாப்சீடு, லைட் ரூம், எக்ஸ்ட்ரா நிறைய அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் எடிட் பண்ணி அப்புறமா ஒரு நல்ல ஃபோட்டோ செலக்ட் பண்ணி தான் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வைப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ நான் அதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு வெப்சைட் மூலிமா உங்களோட ஃபோட்டோவை மட்டும் ஒரு நல்ல ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அவங்களே நிறைய எடிட்ஸோட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எடிட்டில் உங்களுக்கு எந்த எடிட் பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் நண்பா. ஸோ அது என்ன சைட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிரும். ஓகே நண்பா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ரௌசுங்கிறத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி நீங்கள் டிபியாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே நண்பா, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெனரேட்டிங் ப்ரொஃபைல் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லோடிங் ஆகும் நண்பா. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட்டோட வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபோட்டோ கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ்ங்கிறது கொடுத்துக்குங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நிறைய எடிட் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இதெல்லாம் பார்க்குற கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. நீங்கள் அடிக்கடி நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுறவங்களாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த சைட் மூலமாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ எப்படி வச்சுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த சைட் மூலமாக நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுறவங்களா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதில் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்கு எதுக்கு நண்பா? ஸோ ஏதாவது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கு அந்த மாதிரினா கூட எடிட் பண்ணலாம். வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்கு நீட்டாக தான் வைக்கணும். ஸோ இந்த சைட் மூலமாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன், இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நண்பா, சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணுவீங்க நண்பா. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.